பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளராக இருப்பவர் தமிழர் பிரசன்னா. முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் மீது பேரன்பு கொண்டவர். கலைஞர் மறைந்த போது அப்பா அப்பா என்று தமிழன் பிரசன்னா கதறியதை யாராலும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. இவரது மனைவி நதியா திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகியுள்ளன. 3 குழந்தைகளும் உள்ள நிலையில் இன்று காலை தனது பிறந்தநாள் அன்றே சென்னை எருக்கஞ்சேரியில் உள்ள தங்களது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமாக தனது பிறந்த நாளான இன்று அதனை சிறப்பாக கொண்டாடி பேஸ்புக்கில் போட வேண்டும் என நதியா கூறியதாகவும், இதற்கு தமிழன் பிரசன்னா கோவிட் காலம் என்பதால் இந்த ஆண்டு கொண்டாட்டம் வேண்டாம் என மறுத்ததாகவும், அதனால் மனம் உடைந்த நதியா காலை 10 மணி அளவில் படுக்கை அறையில் உள்ள மின்விசிறியில் தனக்குத்தானே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் நமக்கு உள்ள ஒரே சந்தேகம், 35 வயதுடைய பெண், அதுவும் 3 குழந்தைகளின் தாய், பெரியாரின் பகுத்தறிவை பின்பற்றும் குடும்பத்தைச் சேர்ந்தவர், அப்படி இருக்க பிறந்த நாள் கொண்டாட முடியாது என்பதற்காகவெல்லாம் தற்கொலை செய்து கொள்வாரா என்பதே. காவல்துறையினர் தகுந்த விசாரணையை மேற்கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி.